ஹை வீவர்ஸ், திஸ் இஸ் சென்னை காட்ரைனாஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாருக்கு வந்து ஜட்மெண்ட் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும், அதாவது ஜிக்ஸாக வச்சுருப்போம் கோன்ஸை. ஸோ இந்த ஜிக்ஸாக் கோனில் வந்து கரெக்டாக ஒரு கட் பண்ணி உள்ளே போகணும், அதே டைமில் வந்து அகெயின் ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்ற மாதிரி மாறி மாறி இருக்கும். ஸோ அதுக்குள்ளக்குள்ளே கரெக்டாக அவர் ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான், அவர் ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது எந்த ஒரு வண்டியை இடிக்காமல் அவருக்கு ஓட்டக்கூடிய அந்த மூமெண்ட் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி அழகாக நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் விவஸ். இதுதான் ஆக்சுவலாக வந்து அவர் ட்ரைவ் பண்ணுற அந்த ஸ்டைல் ஆஃப் டிரைவிங்கு. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு ஜட்மெண்ட் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்மெண்ட் வந்து ஒன்ஸ் அவருக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதோ ஸோ மற்ற விஷயங்களை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ டிராஃபிக்கில் அவர் ஓட்டும் போது என்ன ஆகும்னா, இந்த ஜட்மெண்ட் வந்தால் மட்டும்தான் பக்கத்தில் வர வண்டி இடிக்குதா இடிக்கலையாங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஜட்மெண்ட் கிளாஸ் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அதுவும் ஜிக்ஸாக் ஜட்மெண்ட் கிளாஸு. ஸோ இந்த ஜட்மெண்ட் கிளாஸ் ஒன்ஸ் அவர் வந்து பாஸ் பண்ணிட்டார் அப்படின்னாலே ரோட்டில் கூப்பிட்டு போய் ஹெவி டிராஃபிக்லலாம் சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா பக்கத்துலலாம் வண்டி இருக்கும்போது அவருக்கு வந்து அப்போ தான் தெரியும் எந்த வண்டி நம்ம மேலே டச் ஆகுமா ஆகாதா, ஸோ இந்த கேப்பில் போக முடியுமா போக முடியாதா அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து அப்போ தான் அவருக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு தான் வந்து அவருக்கு அழகாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவருமே வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்த மாதிரி அழகாக ஓட்டிகிட்ருக்காரு, டச் பண்ணிட்டார் இந்த வாட்டி. ஸோ அந்த டச் பண்ணாமல் ஓட்டணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் லெஃப்ட் வாங்க லைட்டாக. ஸோ டச் பண்ணிட்டார் அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் அவருக்கு ஜட்மெண்ட் மிஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க, மெதுவாக ஓட்டுங்க, எஸ் ஸ்லோவாக லெஃப்ட்டில் வாங்க, ரொம்ப ரைட்டில் போகாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜட்மெண்ட் கிளாஸ் வந்து ஓட்டிகிட்ருக்கீங்க, எப்படி இருக்குது இந்த ஜட்மெண்ட் கிளாஸ், அதை பற்றி வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் வருது, லெஃப்ட் சைடு மிஸ்டேக்ஸ் வருது. ஆமாம், அது எப்படி இருந்தாலும் சார் கரெக்ஷன் பண்ணிடுவார். கரெக்ட், எண்ட் ஆஃப் த டே வந்து ஜட்மெண்ட் இது நான் கற்றுப்பேன் ஹோப்பில் இருக்கேன். எஸ் எஸ், நல்லா கற்றுப்பேன் ஹோப் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதாவது ஜட்மெண்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கணும். அது எது ஜட்மெண்ட் கிளாஸுங்கிறத வந்து எதுக்கு நாங்கள் ஆரம்பிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரோட்டில் கூப்பிட்டு போயிட்டு நிறைய டிராஃபிக்கான இடத்துல வந்து இதை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா மற்ற வண்டியில் வந்து டச் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டம், ஃபுல்லாக திருப்பிட்டு எடுங்க ரிவேஸ். எஸ், லாஸ்ட் வரைக்கும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் ரிவேஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக கட் ஆகும் ஐயா, அவ்வளோதான், அப்படியே பிடிச்சிக்கோங்க, ரிவேஸ் எடுங்க, இப்போது ஸ்லோவாக எடுங்க, ஸ்லோவாக எடுங்க, கொஞ்சம் வாங்க, ஸ்லோவரில் வாங்க, வாங்க வாங்க, ஸ்லோவாக வாங்க, வரலாம் வாங்க, ஸ்லோவாக வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, வரலாம் வாங்க. ஆ ஓகே, என்ன ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க, இப்போது ஃபுல் லெஃப்ட் அதை கிரிப்பை பிடிச்சி திருப்புங்க, சரன்னு திருப்பினா வந்துடும், அவ்வளோதான் ஈஸி. இந்த கிரிப்பே வந்து திருப்புறதுக்கு தான், ஃபஸ்ட்டு கீரை போட்டு மெதுவாக திருப்பினீங்கன்னா திரும்பிடும் வண்டி, கட் ஆகுது பாருங்கள், அழகாக அழகாக கட் ஆகும், ஸ்லோவாக. எஸ், சூப்பர். ஸோ இப்போ சிங்கிள் ரோட்டில் வந்து அவரே திருப்பிட்டார் அழகாக. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட் கிளாஸில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் என்னென்னா பார்க்கிங் வந்து உங்களுக்கு இதிலே கவர் ஆகும். ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கவர் ஆகும், பேரல் பார்க்கிங் கவர் ஆகும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜட்மெண்ட் கிளாஸே வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து கற்றுக்கிற காரணமே இந்த ஜட்மெண்ட் கிளாஸுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள ப்ரொஃபஷனலாக ஓட்ட வச்சுருவோம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கும் ஓட்ட வச்சுருக்கோம். லெஃப்ட் சைடில் தான் சம்டைம்ஸில் வந்து அந்த ஜட்மெண்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அந்த மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இப்போ இந்த கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதான் ஃபுல்லாக ஸ்டிக் இருக்கும் ரைட்டு லெஃப்ட்டுன்னு, அந்த கோனுக்குள்ளே வந்து அவர் கரெக்டாக ட்ரைவ் பண்ணி போகணும். ஸோ அப்படி ட்ரைவ் பண்ணி அவர் போகும்போது மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த ஜட்மெண்ட் மிஸ் ஆகாமல் வரும். ஸோ இன்கேஸ் அவர் வந்து ஜட்மெண்ட் மிஸ் பண்ணுறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ அகெயின் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணி அவர் கரெக்டாக போகணும். எஸ், ஸ்டெடி பண்ணி மெதுவாக போங்க, அவசரப்படாமல் கண்ட்ரோல் பண்ணி போங்க. இந்த ரெண்டு ஜட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இதுதான் சொல்ல அதோட சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ரெண்டு கோனுக்கு நடுவில் இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா டச் ஆகாதது கரெக்டாக இருக்கும். எஸ், கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஃபோக்கஸ் மட்டும் மிஸ் ஆகாமல் இருந்ததுனாலே ஈஸியாக வந்து அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். எஸ், அப்படியே லெஃப்ட்டு அகெயின் ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக. வியூவர்ஸ், நாங்கள் ஆக்சுவலாக எங்கே சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தரமணி ரிங் ரோடு. இந்த தரமணி ரிங் ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து எந்த ஒரு வண்டியும் வராது. ஸோ மோர் ஓவர் வந்து காலியாகவே இருக்கும், அதனால தான் டைம் வந்து 11:00 11:30 சூஸ் பண்ணோம்.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் 12:00 to 12:15 தான் ஆரம்பித்தோம். அந்த டைமில் வந்து எந்த ஒரு வண்டியுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து ஓட்டும் போது எங்களுக்கு வந்து சேஃப்டி பாயிண்ட் அதிகம். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வராது அப்படின்றதுனால ஈஸியாக வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் தான் இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் கம்ப்ளீட்டாக. ஸோ இதில் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ மோரோவர் வந்து இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்குலாம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் தான் ஆக்சுவலாக நீ கவர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. எஸ் ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் போங்க லைட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ரோடு, இந்த சிங்கிள் ரோடில் வந்து அவர் வந்து ஃபுல்லாக பிரேக்கில் கால் வைங்க, பிரேக்கில் கால் வைங்க, ஃபுல்லாக ரைட் திருப்புங்க. வண்டி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பிரேக்கில் கால் வச்சிங்கன்னா போதும், மூவ் ஆகாது. எஸ் ஃபுல்லாக திருப்பிட்டீங்களா? எஸ் ஸ்லோவாக ரிவேஸ் வாங்க, ஸ்லோவாக வாங்க, ஸ்லோவாக வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவாக வாங்க, ஸ்லோவாக வாங்க, ஸ்லோவாக வாங்க, கொஞ்சம் வாங்க, நல்லா வாங்க, ஸ்லோவாக ஸ்லோவாக, இனஃப் இனஃப். இப்போ ஃபுல்லாக திருப்பிங்கன்னா கட் ஆகிடும். எஸ் ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது சிங்கிள் ரோட்டில் வந்து எப்படி திருப்பணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவுமே வந்து அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா சிங்கிள் ரோட்டில் திருப்பிட்டு மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஸோ அவருக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து நல்லாவே கிடைக்க வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோன் செட் பண்ணிவிட்டு இதுதான் சென்டர் பாயிண்ட்டு, இதை ஃபோக்கஸ் பண்ணி நடுவில் போகணும். ஸோ அப்படி நடுவில் போகும்போது ஏன் இந்த விஷயத்த வந்து பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி காலி ரோட்டில் நாங்கள் டீச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து ஒரு டிராஃபிக்லேயோ இல்லை ஒரு ஹைவேஸ்லேயோ சொல்லித்தர முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் வண்டி வந்துட்டுருக்கோம். இங்கே அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது டச் பண்ணால் கூட நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து ஹைவேஸ்லலாம் ஓட்டும் போது அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அங்கே வந்து கரெக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து ஒரு மேஜர் பிரச்சனையாகவே வந்துடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பிரச்சனை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கார் டிரைவிங் கிட்டே வராங்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்றத பார்த்து அவங்களுக்கு என்னென்னலாம் டியூன் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் பேக்கேஜே கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறச்ச தான் இவங்களுக்கு வந்து ஜட்மெண்ட் கிளாஸ் வந்து மிஸ் ஆச்சு. ஸோ ஜட்மெண்ட் கிளாஸு மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸு, இந்த பார்க்கிங்கு, அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக் இதெல்லாமே கவர் பண்ணி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி ஒரு கூட்டம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லாவே கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி ரொம்ப சூப்பராக கற்றுன்ருக்காரு. ஸோ அந்த ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ட்ரெயினிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் சைடு மிரர் பார்த்துட்டு போங்க. எஸ் ரெடி பண்ணிக்கோ, சூப்பர். ஸோ ஒரு ஒரு வாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட்டு வந்து ஜிக்ஜாக் பண்ணி போகும்போதும் கீர் மாற்றிக்கோங்க, ஜிக்ஜாக் பண்ணி போகும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு பார்த்துட்டு போகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி வந்துட்டு இந்த ஜிக்ஜாக்குள்ளே போகும்போது மாற்றிட்டு நீங்கள் கீரையே மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அதாவது அங்கேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீரு, அந்த செகண்ட் கீரில் போங்க. இப்போது எல்லாமே ஃபஸ்ட்டு கீரில் போயிட்டு இருந்தீங்க, இப்போ செகண்ட் கீரில் போகும்போது உங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கீரில் வந்து ஒரு 99% வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ செகண்ட் கீரில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸ்லோ டவுன் பண்ணிங்க, நியூட்ரல் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நியூட்ரல் பண்ணுங்கள். கிளச்சாமி கீரில் இருக்கிற வண்டியை நியூட்ரல் ஃப்ளோவில் கொண்டு வந்துடணும். ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டு வண்டியை மூவ் பண்ணுங்கள், ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க. எப்போவுமே இந்த மாதிரி நிற்கும் போது ஸ்டாண்டிங்கில் ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக திரும்பியிருக்கும் டயரு. ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து அடுத்தது ஃபுல் ரைட் திருப்பி நீங்கள் ரிவேஸ் எடுக்கும்போது ஈஸியாக கட் ஆகி வந்துடும் வண்டி. இன்னும் கொஞ்சம் போகலாம் போங்க, ஸ்லோவாக போங்க, கொஞ்சம் லைட்டாக போங்க, போகலாம் போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க, இனாஃப். இப்போ ஃபுல் ரைட் திருப்பிட்டு ரிவேஸ் எடுக்கணும் நீங்கள், ஃபுல் ரைட் திருப்புங்க. ஸோ கம்ப்ளீட் ரைட் திருப்பி வச்சுட்டு ரிவேஸ் எடுக்கும்போது ஈஸியாக வண்டி வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். ஐயா சூப்பர், இப்போ திருப்புங்க, வண்டி வரும் பாருங்க ரிவேஸ் கரெக்டாக, சூப்பர். வரலாம் வாங்க, வருது பார்த்தீங்களா, ஸ்லோவாக ஸ்லோவாக வாங்க, வரலாம் வாங்க, வரலாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, ஸ்லோவாக வாங்க. ஸோ அந்த ரிவேஸ் எடுக்கும்போது போதும் போதும் இனாஃப். ஃபுல் லெஃப்ட்டு திருப்புங்க, இப்போ கரெக்டாக கட் ஆகும் பாருங்கள். ஃபுல் லெஃப்ட்டு திருப்பி எடுக்கும்போது ரிவேஸ் ஸ்லோ ஃபஸ்ட் கியர் போடுங்க, கியரை மாற்றுங்க. எஸ் ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டீங்களா, அப்படியே பிடிங்க, கட் ஆகிடும் பாருங்கள். ஸோ இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது சிங்கிள் ரோட்டில் வந்து எந்த அளவுக்கு ரிவேஸ் எடுத்துகிட்டு ஃபுல் கட்டு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கணும். ஸோ அதை தெரிஞ்சிக்கினா நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணி வண்டியை எடுத்துடலாம். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் தான் ஆக்சுவலாக வந்து இப்போ கிளாரிட்டி கொடுத்து அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக வந்து அவரால் டிரைவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது வந்து ஒரு காலியான ரோட்டில் கூப்பிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவருக்கு ஜட்மெண்ட்டை கவர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் விவர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியரில் ஓட்டினார், இப்போ செகண்ட் கியரில் வந்து அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாரு. செகண்ட் கியரில் ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் டைமிங் ரொம்ப முக்கியம். அதாவது டைமிங்கில் கரெக்டாக கட் பண்ணி ஜட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இப்போ வந்து அவர் போயிட்டுருக்க. எஸ் சூப்பர். ஸோ அகெயின் யா கண்ட்ரோல் பண்ணி, ஸோ வண்டியை ரொம்பவும் ஸ்லோ பண்ண முடியாது, கரெக்டாக ஜட்மெண்ட்டும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும்.
ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜட்மெண்ட்டை வந்து, ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். செகண்ட் கியரில் ட்ரை பண்ணும்போதே ஜட்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். யா சூப்பர், போகலாம். எஸ் எப்படி இருக்குது சார் ஓட்டுறது, அதை பற்றி வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, போக போக நீங்கள் கற்றுக் கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, அப்போது அதுதான் இப்போது படிப்படியாக தேர்ட் கியரில் எப்படி கட் பண்ணணும், ஃபோர்த் கியரு அப்படியே படிப்படியாக எப்படி கற்றுருவேன். எஸ் ஹோப் இருக்குது கண்டிப்பாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் விவாஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு கியரில் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தோம், இப்போ செகண்ட் கியரில் ஓட்டிகிட்ருக்காரு, இப்போ திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரில் ஓட்டுவார். தேர்ட் கியரில் ஓட்டும் போது டைமிங் ரொம்ப முக்கியம், டைமிங்கில் கட் பண்ணி போக வேண்டியிருக்கும். ஸோ அது மாதிரி அவர் கட் பண்ணி கரெக்டாக போனால் மட்டும்தான் இந்த மெயின் ரோட்டில் ஹைவேஸ்லாம் ஓட்டும்போது லெஃப்ட் ரைட்டு மோரோவர் வந்து ஜிக்ஸாக் பண்ணாமல் ஓட்டுறது இது எல்லாமே அவர் கவர் ஆகி ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் வியூவர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக வண்டியை எப்படி திருப்புறது, ஸோ வண்டியை சிங்கிள் ரோட்டில் எப்படி திருப்புறது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் ரைட் திருப்பிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுங்க, ஃபுல் ரைட் திருப்பிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் ரைட் திருப்பிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுக்கணும். எஸ் ஸ்லோவாக எடுங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வியூவர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வாங்க இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் அதுக்குள்ளே திருப்பாதீங்க, இப்படியே பிடிச்சிக்கோங்க சரிங்களா. ஃபுல்லாக கட்டாயி வரட்டும், இன்னும் வரட்டும் வாங்க. இன்னும் லைட்டாக வரட்டும். ஓகே ரைட் போதும், இப்போ திருப்புங்க. எப்போவுமே வந்து ஃபுல் கட்டாயி பின்னாடி லாஸ்ட் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டாரிங்கை நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் மாறிடும். ஃபுல்லாக திருப்பினீங்களா, எஸ் ஃபுல்லாக திருப்பினீங்கன்னா தான் அது கரெக்டாக வந்து அந்த டைரக்ஷனில் திரும்பி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவருக்கு டிரைவிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கீரு. ஸோ ட்ரைவ் பண்ணுங்கள், டக்குடங்க போடுங்க, தேர்ட் கியர் போடுங்க, மூவ் பண்ணி நல்லா பிக்கப் பண்ணி அப்படியே மூவ் பண்ணல. ஸோ இல்லை ரிட்டர்ன் வரும்போது போட்டுக்கணுவாங்க, சரி பண்ணிக்குவோம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒன்ஸ் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலே ஸோ அவங்களுக்கு டிரைவிங் மூமெண்ட் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எப்படி வந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுத்து அழகாக வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப அழகாக அவருக்கும் வந்து இப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக வந்து எந்த அளவுக்கு டைமிங்கில் நம்ம திருப்பணும், எப்படி வந்து டைமிங்கில் கட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் தெரியுது. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஒரு வண்டியில் டச் ஆகிடும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டி கொடுத்து தான் இப்போ நாங்கள் ஆக்சுவலாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் விவாஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி பண்ணணும், ஸோ ஹவு டு கண்ட்ரோல் த வெஹிக்கிள்ஸ், இதெல்லாமே தான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே. இதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் டிரைவ் பண்ணிட முடியும். ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியும். இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியோடு தெரியும். எஸ் சூப்பர், ஓட்டர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, ஃபுல் லெஃப்ட் திருப்பிங்க, தேர்ட் கியரில் இருக்குது. யா திருப்புங்க ஃபுல் லெஃப்ட்டு, இந்த கிரிப்பை பிடிச்சி திருப்புங்க, இந்த கிரிப்பு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக திருப்புறதுக்கு தான். எஸ் வரலாம் வாங்க. எஸ் வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது ஸ்லோவாக வரலாம் வாங்க. இப்போ சிங்கிள் ரோட் ஆஃப் சிங்கிள் ரோட்டில் எப்படி திருப்பி வராரு, எப்படி கட் பண்ணி போகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எஸ் வரலாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் போங்க, போகலாம் போங்க, ஸ்லோவாக போங்க. ஃபுல் ரைட் கட் பண்ணிட்டு ரிவேஸ் எடுங்க, வரலாம் வாங்க, ஸ்லோவாக வாங்க, வரலாம் வாங்க, வரலாம் வாங்க, வரலாம் வாங்க, வரலாம் வாங்க, வாங்க, இன்னும் வாங்க, இன்னும் வாங்க, கொஞ்சம் வாங்க. ஓகே போதும் போதும், உள்ள எப்படி திருப்புங்க, ஃபஸ்ட் கியர் போடுங்க, வரலாம் வாங்க, கட் பண்ணுங்க, கட் ஆகிடும். எஸ் சரி பண்ணி செகண்ட் கியர் தேர்ட் கியர் போட்டுப்போங்க, செகண்ட் கியர் போடுங்க, கொஞ்சம் பிக்கப் பண்ணி தேர்ட் கியர் போடுங்க, இப்போ தேர்ட் கியர். எஸ் ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த தேர்ட் கியரில் ஓட்டும் போது இந்த ஜட்மெண்ட் கரெக்டாக வரணும் அவருக்கு. ஸோ ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்பீடாக போயிடும். ஸோ அவர் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி உள்ளே போகணும், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க கியர் வந்து தேர்டு. ஸோ இந்த தேர்டு கியர்லேயும் வந்து அவர் டைமிங்கில் கட் பண்ணணும், எதுலேயுமே மிஸ் பண்ணாமல் டைமிங்கில் கரெக்டாக டச் ஆயிடுச்சு. ஸோ டைமிங்கில் கரெக்டாக கட் பண்ணி ஷேக் பண்ணாமல் பிடிக்கணும். எஸ் ஷேக்கிங்லாமல் பிடிங்க, ரொம்ப ஷேக் பண்ணிங்கன்னா வண்டி அந்த கோனில் டச் ஆகும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக டிரைவர்ஸில் ட்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல் கேர்ஃபுல், குட்,
ஷேக் பண்ணாமல் ஓட்டுங்க, ஷேக் பண்ணீங்கன்னா டச் ஆகிடும், ஷேக்கிங் இல்லாமல் ஓட்டணும். நீங்கள் பயப்படாதீங்க, ஓட்டுங்க, தைரியமாக ஓட்டுங்க, ரொம்ப ஸ்லோ பண்ணி செகண்ட் கீர் போடுங்க, செகண்ட் கீருக்கு மாற்றுங்க. ஷேக் பண்ணுறீங்க, ஷேக் பண்ணவே கூடாது, ஷேக் பண்ணிங்கன்னா டச் ஆகிடும் அதில். அதை அப்படி இப்படி ஸ்டாரிங் ஷேக் பண்ணவே கூடாது, கரெக்டாக பிடிக்கணும் லெவலில், கரெக்டாக லெவலில் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அந்த ஷேக் பண்ணிங்கன்னா அப்போ டச் ஆகிடும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், ஸ்லோவாக இங்கே நியூட்ரல் பண்ணிக்கங்க, ஸ்லோ பண்ணி. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, ஒரு வண்டியை வந்து நீங்கள் தேர்டு கீரில் இல்லை ஃபோர்த்து கீரில் ஓட்டும் போது, ஸோ அந்த ஷேக்கிங் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் வர வண்டி மேலே இடிச்சிடும். ஸோ அதனால் ஷேக் பண்ணாமல் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் வந்து ஸ்டாரிங் கண்ட்ரோல். ஸ்டாரிங் கண்ட்ரோலோட மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணாமல் ஓட்டுறது, ஸ்லோவாக போகலன்னு கொஞ்சம் போங்க, போங்கன்னு கொஞ்சம் போங்க, போகலாம் போங்க, ஸ்லோவாக போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க ரைட்டா. ஆ ஓகே ரைட், ஃபுல் ரைட் திருப்புங்க, இந்த கிருப்பை பிடிங்க ரைட் ஹேண்டை வச்சு, ரைட் ரைட் ரைட்டை வச்சு கிருப்பை பிடிக்கலாம். ஆ ஃபுல்லாக திருப்புங்க லாஸ்ட் வரைக்கும், அப்படியே பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி ரிவேஸ் வாங்க. இப்போது ஸ்லோவாக பிரேக்கில் இருந்து கால் எடுங்க, அப்போ தான் வண்டி போகும். கிளச் பாயிண்ட்லேயே வாங்க, ஸ்லோவாக கிளச் பாயிண்ட்லேயே வந்தீங்கனாலே போதும், பிரேக் அழுத்தவே வேண்டாம். பிரேக் அழுத்தினா வண்டியோட மூவ்மெண்ட் கட் ஆகிடும், எப்பவுமே கிளச் மூவ்மெண்ட்டு தான். ஆ இனாஃப், எப்போவுமே இந்த மாதிரி ரிவேர்ஸ் எடுக்கிறது திருப்புறது எல்லாமே கிளச் மூவ்மெண்ட் தான். பிரேக்கு எதுக்கு வச்சுக்கணும்னா வண்டி ஸ்லோப்பில் பின்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு தான் பிரேக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளச் மூவ்மெண்ட்லேயே நீங்கள் கட் பண்ணி ஓட்டணும். எஸ் ஷேக் பண்ணாமல் நீங்கள் ஓட்டணும், ஷேக் பண்ணிங்கன்னா டச் ஆகிடும், ஷேக்கே பண்ணக்கூடாது. எஸ் ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்ப்ளீட்டாக வந்து இங்கே தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதாவது போகும்போது செகண்ட் கியரில் போகிறாரு, ரிட்டர்ன் வரும்போது தேர்டு கியரில் வராரு. ஸோ அந்த தேர்டு கியரில் வரும்போது கரெக்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணோம், ஜட்ஜ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ட்ரை பண்ணோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து லெஃப்ட் ரைட்டை வந்து ஸ்டாரிங்கை ஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கு கீழே விழுந்துருக்கு பாருங்கள், ஒரு கோனு. ஸோ அது காரணமே என்னென்னா இவர் ஷேக் பண்ணார், ஷேக் பண்ணதில் தான் விழுந்துருச்சு. இது வந்து இதேமாதிரி ஹைவேஸில் ஓட்டும்போது ஷேக் பண்ணார்னா பக்கத்தில் வர வண்டியில் அடிச்சிருவார், பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது வந்து அவர் பண்ண ஷேக்னால கீழே ஊந்துருக்கு. இப்போ நம்ம வந்து அதை எடுத்து வைக்கணும், ஸ்லோ வாங்க நிறுத்துங்க, இங்கே ஸ்லோ பண்ணுங்கள், அப்படியே இங்கே ஸ்லோ பண்ணுங்க, நியூட்ரல் பண்ணி நிறுத்துங்க. ஸோ வியூவர்ஸ் நீ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அவர் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்றது. அதாவது அங்கேருந்து வரும்போது தேர்ட் கியரில் வந்தார் ஸ்பீடாக, வரும்போது என்ன பண்ணிட்டார்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு ஷேக் பண்ணார், ஒரு நல்ல ஒரு ஷேக் பண்ணதில் இந்த லெஃப்டில் போயிட்டுருக்க வண்டி மேலே அடிச்சிட்டாரு. ஸோ இதுதான் வந்து அவர் பண்ண மிஸ்டேக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோன் வச்சு இந்த கோனில் வந்து ஒவ்வொரு கீருக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் ட்ரைவ் பண்ணும்போது என்னென்னா அவர் வந்து கரெக்டாக ட்ரைவ் பண்ணணும், அப்படி ஷேக் பண்ணவே கூடாது. ஷேக் பண்ணார் அப்படின்னா அது வந்து கோனில் டச் ஆகி இடிச்சிடும். இது வந்து கோன் அப்படின்றதுனால நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது, ஸோ நம்ம சரி பண்ணிக்கலாம். இதுவே ஒரு வண்டி மேலே இடிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும். அதனால தான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் அவருக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து இப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் விவர்ஸ். எஸ் போகலாம். இப்போ பார்த்தீங்களா நீங்கள் ஷேக் பண்ணதால கீழே வந்தது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம், ஷேக் பண்ணாமல் கரெக்டாக பிடிக்கணும். ஏ போகலாம். ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் சொல்லி கொடுக்குறது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா திருப்புங்க, முன்னாடியே திருப்பி கண்ட்ரோல் பண்ணிங்க கரெக்டாக. அதாவது அங்கே வண்டி இருக்குன்னா நம்ம இடிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இங்கேருந்தே வந்து கேப்பை மெயின்டைன் பண்ணி போகணும், புரியுது. அவங்களுக்கு கிட்டே போய் நீங்கள் உங்களால் திருப்ப முடியாது, ஏன்னா டைமிங் மிஸ் ஆகிடும். எப்பவுமே பிஃபோராக பிளான் பண்ணோம், பிஃபோராக பிளான் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா டைமிங் மிஸ் ஆகாது. எஸ் விவாஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்து இவருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நாளைக்கு அவர் தனியாக ட்ரைவ் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்லாம் அவர் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து இந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுத்து அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த கிளாரிட்டி வாய்ஸ் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது தான் வந்து நமக்கு நல்லாவே தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு ஸ்டாரிங்கை வந்து எப்படி திருப்பணும், எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கிளாரிட்டி கொடுத்து ஃபுல்லாக திருப்பிட்டு இருக்காரு. ஸோ அதே டைமில் வந்து அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து லெஃப்டில் வண்டி வருதாங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு டிராஃபிக்லேயும் யூஸ் ஆகும், ஹைவேஸ்லேயும் யூஸ் ஆகும், எல்லா டைம்லேயும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் இது. எஸ் போதும், ரைட் திருப்புங்க, எனாஃப் இனாஃப் இனாஃப், ஃபுல் ரைட் திருப்பிங்க, ரிவேர்ஸ் கியர் போடுங்க. ஸோ அந்த கிரிப்பு போட்டு கொடுத்துருக்கோம், அதனால் வந்து ஈஸியாக ஒரு சிங்கிள் ஹேண்ட்லேயே அவரால் திருப்பிட முடியும். யா சூப்பராக திருப்பிகிட்டு இருக்கார் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிளாரிட்டி கொடுத்து அழகாக ஓட்டுறதுக்கு தேவையான எல்லா மூமெண்ட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவேர்ஸ் எடுத்துகிட்ருக்காரு, ரிவேர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த மிரர் பார்த்துட்டுருக்காருன்னு கொஞ்சம் வரலாம் வாங்க. ஸோ அந்த மிரர் லெஃப்ட் மிரர் ரைட்டு மிரர் பார்த்து மெதுவாக இன்னும் கொஞ்சம் வரலாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, ஸ்லோவாக வாங்க.
ஸ்டாரிங்கை ஸ்டடி பண்ணாதீங்க, அப்படியே பிடிங்க அந்த டைரெக்ஷன்லேயே வைங்க. வரலாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, ஸ்லோவாக வாங்க, வரலாம் வாங்க. யா இனஃப் இனஃப். ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க, கம்ப்ளீட் லெஃப்ட், கம்ப்ளீட் லெஃப்ட் திருப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் போட்டுக்கோங்க. எஸ் ஸ்லோவாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வியூவர்ஸ், அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியரில் ஓட்டி இப்போ ஓட்ட போகிறாரு. இப்போ மறுபடியும் வந்து தேர்ட் கியரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த டைம் வந்து கரெக்டாக அவர் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுதான் முக்கியம், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் இவர் மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கோ மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கோ இவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்ஸ் தான் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் வியூவர்ஸ். இப்போ வந்து அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க கியர் வந்து தேர்டு. ஸோ எஸ் இப்போ நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கு. உடனே உடனே வந்து கட் பண்ணி போகணும், ரொம்ப ஜிக்ஸாக் பண்ணாமல் கரெக்டாக கட் பண்ணி போகணும். ஸோ கட் பண்ணி கரெக்டாக போகணும். எஸ் சூப்பர், இப்போ கரெக்டாக போயிட்டுருக்காரு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், ஓவர் ஷேக்கிங் இல்லாமல் ஓட்டுங்க. எஸ் ஷேக் பண்ணாமல் ஓட்டுறதுங்கிறதும்போது தான் வந்து கரெக்டாக வரும். அதே டைமில் வந்து ஸ்பீடை ரொம்ப ரெடியூஸும் பண்ண முடியாது, ஏன்னா தேர்ட் கியரில் இருக்குது. தேர்ட் கியரில் இருக்கும்போது அதுக்கேற்ற ஸ்பீடில் இருக்கணும். பட் அதே டைமில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக வரணும். எஸ் சூப்பர் சூப்பர், குட் குட் எக்ஸலண்ட். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கரெக்டாக வந்துட்டு டச் பண்ணாமல் இதுதான் ரொம்ப முக்கியம். நியூட்ரல் பண்ணிங்க, தேர்ட் கியரில் இருக்கீங்க, ஃபஸ்ட் நியூட்ரல் பண்ணுங்கள். கிளட்ச் அமைக்கி, கிளட்ச் அமைக்கி டக்குன்னு நியூட்ரல் பண்ணிவிடுங்க சரிங்களா. தேர்ட் கியரில் வச்சே ரெடியூஸ் பண்ணாதீங்க ஸ்பீடை, நியூட்ரல் பண்ணிட்டு தான் ரெடியூஸ் பண்ணா. எஸ் ஃபுல் டைம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரில் வரும்போது கரெக்டாக வந்துட்டார், ஏன்னா இப்போ அவருக்கு வந்து இப்போ சொல்லி கொடுத்த அந்த விஷயங்களை வந்து கரெக்டாக புரிஞ்சிச்சு. ஸோ ஈஸியாக வந்து அவரால் ஓட்ட முடியுது. இப்போ அவர்கிட்ட கேட்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. எஸ் வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள், தேர்ட் கியரில் ஓட்டும் போது டச் பண்ணாமல் இந்த வாட்டி வந்தீங்க. ஸோ அதை பற்றி வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள், எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிது அப்படின்றத பற்றி. இந்த வாட்டி ஏதோ கிளாரிட்டி செம்மையாக கிடச்சிது, அதான் நீங்கள் சொல்லி கொடுத்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிளியராக தேர்டு ஃபோர்த்து அடுத்தடுத்து போயிட்டே இருப்பேன் நான். எஸ் எஸ் ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரில் வந்து இந்த இடத்துல அவர் ஃபுல்லாகவே கட் பண்ணி அழகாக திருப்பிட்டார். ஏன் வந்து இந்த விஷயங்கள் அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள் அவர் ப்ராப்பராக கற்றுக்கினார் அப்படின்னாலே போதும் போதும், ப்ராப்பராக கற்றுக்கினாலே அவரால் ஈஸியாக வந்து டிரைவ் பண்ணிட முடியும். கீர் மாற்றிக்கோங்க, கீரை மாற்றிப்போங்க. எஸ் யா வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது கம்ப்ளீட்டாக வந்து எல்லா விஷயத்தையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கற்றுக்கிறாரு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏன்னா ஷார்ட்லேயே திருப்பினதுனால செகண்ட் கியரில் இருக்கோம் நாங்கள். ஸோ அந்த செகண்ட் கியர் மூமெண்ட்லேயே போயிட்டுருக்காரு. யா குட், கண்ட்ரோல் பண்ணிப்போங்க. எஸ் வெரி குட். ஸோ அந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதே டைமில் வந்து ஸ்லோவாக ஓட்டும் போதும் நம்ம டச் பண்ணக்கூடாது, ஸ்பீடாக ஓட்டும் போதும் நம்ம டச் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா நீங்கள் எந்த மூமெண்ட்டில் ஓட்டினாலும் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வருதா அப்படிங்கிறத பார்க்கறது தாங்கிறது முக்கியம். ஸோ அப்படி தான் வந்து இவருக்கும் வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ட்ரைவ் பண்ணுங்கிற கிளாரிட்டி கொடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். டெஃபினட்டாக வந்து நீங்களும் வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிளாஸு, ஹைவேஸ் கிளாஸு, பார்க்கிங் கிளாஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வீக்னஸ் பாயிண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி உங்களை டியூன் பண்ணி பக்கா ஓட்ட வச்சுருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே வேணால் ஈஸியாக வந்து உங்களால் ஓட்டிட முடியும். எஸ் ஸ்லோவாக கண்ட்ரோல் த கிளாச். எஸ் சூப்பர். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ ஓட்டிகிட்ருக்காரு வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங், ட்ரைவ் பண்ணுற அந்த ஸ்டைலு எல்லாமே வந்து இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி டைமிங்கில் கட் பண்ணுறது, டைமிங்கில் ஓட்டுறதும் வந்து அழகாக இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சேனலோட லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும், அவங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலமா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.